நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்பு கேடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா. ஆண்டவரங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக, மார்க்கருடைய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாற்றி உமக்கு. அதிகாரம் 10 இறைவசனங்கள் 35-45 முடிய. அக்காலத்தில் செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் இயேசுவை அணுகிச் சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பது நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், இயலும் என்று சொல்ல இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல, மாறாக விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கு அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ளத் தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவர்களிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். கிறிஸ்து நமக்கு வழங்குகிற நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாசிக் படைகள் ஒவ்வொரு தேசமாக அவைகள் ஹிட்லரது சர்வாதிகாரத்தை பறைசாற்றும் விதத்தில் கைப்பற்றி கொண்டிருக்க, கைப்பற்றப்பட்ட ஒரு அரண்மனையில் இந்த நாசிக் படையினரது கொடியானது ஏற்றப்படுகிறது. அந்த நேரத்தில் கைதியாகி போன மன்னர் அந்த இராணுவ தளபதியிடம் கேட்கிறார், நீ என்னுடைய அரண்மனையில் ஏற்றியிருக்கிற இந்த கொடியை இறக்கிவிடு. உன் சொல்லுகிறான், நாங்கள் கொடி ஏற்றாகிவிட்டது, ஆகவே என்னுடைய ஆளுமைக்குள்ளார் நீ வந்திருக்கிறாய். இல்லை,
அதை என்னுடைய படை வீரனை அழைத்து நான் அகற்றச் சொல்லுவேன். அதிகாரி சொல்லுகிறார், மேலே ஏறினால் அவனை சுட்டுத்தள்ளி விடுவேன். அப்பொழுது அரசன் சொல்லுகிறான், என்னுடைய படை வீரனைத்தான் நீ சுட்டு தள்ளுகிறாய் என்றால், இதோ நானே போய் என்னுடைய நாட்டில் வேறு எந்த அதிகாரம் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற அதிகாரத்தின் வெளிப்பாடாக இருக்கிற அந்த கொடியை அகற்றுவேன் என்று வீரதீரமாக சொல்லியிருக்கிறார் இந்த இராணுவ அதிகாரி. இப்படி ஒரு அரசனுக்கு இவ்வளவு தன்னுடைய மக்கள் மீது ஆசையும் அவர்கள் மீது அவருக்கு இருக்கிற அந்த ஆளுமையும் வீரத்தையும் பார்த்தவராக அவரே தன்னுடைய உடன் இருக்கிற ஊழியருக்கு சொல்லி கொடியை அகற்றச் சொன்னாராம். நாட்டின் மீது பற்று, தனக்குள் இருக்கிற நாட்டு மக்களுக்கான அந்த அதிகாரத்தை வீரமாக வெளிப்படுத்தின அந்த ஒரு நிலை. அதே போல் நாம் கடந்த ஆண்டுகளில் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி ஜாகிர் ஹுசைன் இவர்கள் டெல்லியில் இருக்கிற ஜலுமாலியா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த பொழுது எல்லா ஆசிரியர் பெருமக்களும் எல்லா தலைமை ஆசிரியர்களும் எல்லா நிறுவன அதிகாரிகளும் பிள்ளையிடத்தில் மாரடித்துக் கொள்வது போல அவரும் கல்லூரிக்கு வருகிற மாணாக்கர் இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் ஷூவை போட்டுட்டு வரீங்க, சரியாக லேஸ் கட்ட மாட்டேன்றீங்க, அழுக்கான ஷூஸோடு வரீங்க, தொடச்சி பள்ள பள்ள பழன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நேர்த்தியாக வர வேண்டும் என்று சொல்லி எவ்வளோ சொல்லி பார்க்கிறார். இவர்கள் கேட்டபாடு கிடையாது. ஒரு திங்கட்கிழமை காலையில் 8 மணிக்கே இந்த துணை வேந்தர் ஜாகிர் ஹுசைன் நம்முடைய முன்னாள் துணை நம்முடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர் அவர் வாயிலே அமர்ந்து கொண்டு வருகிற கல்லூரி மாணவருடைய அந்த ஷூக்களை எல்லாம் பாலிஷ் போட்டு துடைத்து உள்ளே போகச் சொன்னாராம். தலைமை பணி செய்கிற தலைமையாக மாறிப்போகிறது. பாடம் சொல்லி கொடுத்து மிரட்டுகிற தலைமை செயல் மூலமாக பாடத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்படி நாம் பல்வேறு வாழ்வியல் எடுத்துக்காட்டுகளை எல்லாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து வருகிறோம், பலரை பார்க்கிறோம். இன்னும் பல பேர் உயர்ந்து நிற்பதையும் தலைமைத்துவத்தில் தலைமை என்கின்ற அந்த ஒரு ஆளுமைகளில் அவர்கள் தங்களையே வெளிப்படுத்துவதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் நமது திருச்சபையும் இப்படித்தான் யோசித்து பார்க்கிறது. தி சர்ச் இஸ் எ சீனடல் சர்ச் என்று சொல்லுகிற இந்த திரு அவையானது அதிகாரத்தின் தோரணையாக இருக்க முடியாது. இது கூட்டொருங்கியக்க ஒரு திருச்சபையாக, அத்தனை பேரும் ஒன்றிணைந்து இருக்கிற பங்கேற்பு திருச்சபையாக, பங்களிப்பு திருச்சபையாக, ஒன்று இணைந்து இயங்குகிற திருச்சபையாக இந்த திருச்சபை அமைகிறது என்கின்ற மாமன்றத்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருத்தந்தை வத்திக்கானிலே தொடங்கி வைத்தார். இது 3 ஆண்டுகள் இப்படி போக வேண்டும் என்று சொல்லி இந்த ஒரு புதிய சிந்தனையை கிடையாது, ஏற்கனவே சொல்லப்பட்ட சிந்தனையை திருச்சபையில் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு யோசித்து கொண்டிருக்கிற பொழுது நாம் பார்க்கிறோம், 1970 ராபர்ட் கிரீன்விஸ் என்று சொல்லுகிற கட்டுரையாளர் தன்னுடைய கட்டுரையில் இப்படி எழுதுகிறார், முதல் முறையாக இந்த உலக வரலாற்றில் ஏற்கனவே இயேசு ஆண்டவர் பேசின அந்த வார்த்தைகளை, தலைமை என்பது தொண்டு உரியத்தான், தொண்டு ஏற்பதற்கு கிடையாது என்று சொன்னாரே, அந்த வார்த்தைகளை அவர் பணி செய்யும் தலைமை என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கட்டுரை எழுதுகிறார். இன்றைக்கு நாம் எவ்வளவோ அதிகாரங்களை பார்க்கிறோம், எவ்வளவோ தலைமைகளை பார்க்கிறோம், அரசியல் ரீதியாக, சமய ரீதியாக, சமூக ரீதியாக, மேலும் பல்வேறு விதங்களில் எந்தெந்த அமைப்பு இருக்கிறதோ அந்த அமைப்பிலெல்லாம் தலைமைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தலைமைகளில் இன்றைக்கு அதிகமாக தலையோங்கி நிற்பது என்ன என்று சொல்லுகிற பொழுது, இன்று நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகிறாரு, உங்களில் தலைவராக இருக்கிறவர்கள் நீங்கள் முண்டியடித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆகவே அப்படி இருக்கிறவர்கள் இந்த நிலையில் நீங்கள் உங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற தொண்டு நிலைக்கு அழைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம்
இன்றைக்கு இருக்கிற அதிகாரத்தில் அடிமைப்படுத்துகிற அந்த ஒரு தோரணையை பார்க்கிறோம், அதிகாரம் செலுத்துகிற தோரணையை பார்க்கிறோம். நான் தான் என்று சொல்லுகிற உயர்விலே தங்களை உயர்த்தி கொள்ளுகிற, தங்களுக்கு கீழ் இருக்கிறவர்கள் மீதி எல்லாரும் என்று சொல்லி நினைக்கிற அளவிற்கு ஒரு அகல பாதாள இடைவெளியை கொண்டு வருகிற தலைமைத்துவத்தை பார்க்கிறோம், மிரட்டுகிற தலைமைத்துவத்தை பார்க்கிறோம், அழிக்கிற தலைமைத்துவத்தை பார்க்கிறோம். தங்களுடைய அந்த ஒரு பெரிய அளவிற்கான பொறுப்பு என்பது கடவுளை விட அதிகமாக என்று சொல்லுகிற அளவிற்கு அவர்களையே பெரிதாக நினைத்துக் கொள்ளுகிற அந்த கற்பனை உலகிலே வாழுகிற தலைமைத்துவத்தையும் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்படிப்பட்ட நிலைகளில நாம் கடந்த 3 வாரங்களாக இதே தலைப்பிலே தான் பார்த்து கொண்டு வருகிறோம். என்ன? இயேசு ஆண்டவர் தனது பாடுகளை முன்னறிவிக்கிறார். முதலாவது முன்னறிவிக்கிற பொழுது பேதுரு இது நடக்காது என்று சொல்லி அவர் சாத்தானது ஊழியனாக முன்னிருந்து தடுக்கிற பொழுது தடுக்காதே அப்பாலே போ என்று சொல்லி அவருக்குள் கிரியை புரிந்திருக்கிற சாத்தானை அகற்றுகிற இயேசு ஆண்டவர் கடந்த வாரத்தில் அவர் 2வது முறையாக தன்னுடைய பாடுகளை அறிவிக்கிறார். அப்பொழுது அங்கிருக்கிற அவருடைய சீடர்களோ அவர் பேசுவதை கேட்காமல் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று சொல்லி போட்டா போட்டி போட்டுக்கொண்டதை இயேசு ஆண்டவர் கண்டிப்பதையும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அதே போல அவர் 3வது முறையாக தன்னுடைய அந்த பாடுகளை பற்றி சொல்லுகிற பொழுது எங்கிருந்து கிளம்பினார்கள் தெரியவில்லை. 12 அப்போஸ்தலர்கள் நன்றாகத்தான் இருந்தார்கள், 2 பேர் முளைக்கிறார்கள். ஏன்னா சும்மா இருந்தால் பத்தாது கிடையாது, ஏதாவது தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கணும் இல்லையா? அதுக்காக 2 பேர் எழுதுகிறார்கள். எழுகிறவர்கள் யார்? இயேசுனுடைய சொந்தக்காரர்கள், மிகவும் அவருடைய இந்த குறுகிய 3 பேர் வட்டத்தில் இருக்கிறவர்கள். இந்த 2 பேர் யோவானும் யாக்கோபும். இவர்கள் இதோ நீர் அரியணை ஏறுகிற பொழுது எங்களை வளப்புறவும் விடப்புறவுமாக அமர்த்தி வைத்துக் கொள்ள வேண்டும், எருசலேமுக்கு போகப் போகிறீர்கள், எருசலேமில் நான் போய் சாகப் போகிறேன் என்ற வார்த்தைகளை விட்டு விட்டார்கள். எருசலேமுக்கு போகிற பொழுது ஆட்சி மாற்றம் வரும். அப்படிப்பட்ட ஆட்சி மாற்றம் வருகிற பொழுது அரியணையில் நீங்கள் ஏறுவீர்கள். அரியனுடைய நம்பர் 2, நம்பர் 3 என்கிற அந்த 2 நிலைகளும் எங்களைத்தான் அமர வைக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் அந்த ஒரு அதிகார நிலையிலிருந்து தலைமைத்துவ நிலையிலிருந்து யோசிக்கிற அந்த யோசிப்பை ஆண்டவர் இயேசு எதிர்கொள்ளுகிறார். இங்குதான் அவர் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடங்கள் அமைந்து கொண்டிருக்கின்றன. இயேசுவே உண்மையான தலைவராக, இயேசுவே உண்மையான பணியாளராக, பணி ஊழியம் செய்கிற தலைமைத்துவத்தை பெற்றவராக வெளிப்படுவதை நம்மால் பார்க்கிறோம். முதலாவது அவரிடத்தில் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள், என்ன கேட்க வந்திருக்கிறீர்கள் கேளுங்கள். அவர்கள் கேட்டவுடனே இயேசு ஆண்டவர் சொல்லுகிறது 2 விஷயங்கள் தான். இதற்கு நீங்கள் தயார் என்று சொன்னால் சரி என்று சொல்லுகிறார். முதலாவது, நான் குடிக்கப் போகிற துன்ப கிண்ணத்தில் நீங்கள் பருக முடியுமா உங்களால்? இயேசு சொன்னது தன்னுடைய துன்பங்களை மேற்கொள்ளுகிற எதிர்காலத்தை பற்றி சொல்லுகிறார். அவர்கள் புரிந்ததோ புரியவில்லையோ ஆமாம் என்று சொல்லுகிறார்கள். இயேசுனுடைய துன்பங்கள் சாதாரண துன்பங்கள் அல்ல. எந்த தவறும் செய்யாமலும் தவறு மற்றவருடைய தவறுகளுக்காக தன்னையே இந்த நிலைக்கு ஆட்படுத்துகிற பொழுது மக்கள் அவர் மீது, அந்த இஸ்ரேல் மக்கள் என்று சொல்லி நாம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தாலும் யூத மக்கள் அவர் மீது கொலைவெறியாக இருந்து கடைசியில் துன்பங்கள் கொடுக்கிறார்களே அந்த துன்பத்தை சொல்லுகிறார். 2வது, நான் பெறப்போகிற திருமுழுக்கில நீங்கள் பங்கேற்பீர்களா? அப்படி என்ன திருமுழுக்கு? ஏற்கனவே யோர்தானிலே பெற்றுக்கொண்டார, இது கல்வாரியிலே அவர் பெறப்போகிற இரத்த திருமுழுக்கு, இரத்த குளியல், உயிர் விட போகிற அந்த பலியாக போகிற கல்வாரியிலே உயிர் விட்டு இரத்தத்தை சிந்துகிற அந்த இரத்த குளியல் என்கிற திருமுழுக்கில பங்கு பெறுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா? முடியுமா? சுவைக்கவிருக்கிறீர்களா? ஆம் என்று சொல்லுகிறார்கள், தெரிந்தோ தெரியாமலோ. ஆகவே இன்றைக்கு இயேசு ஆண்டவர் சொல்லுகிற அந்த தலைமையை நாம் 1வது வாசகத்திலும் 2வது வாசகத்திலும் இதை ஒட்டித்தான் பார்க்கிறோம். 1வது வாசகத்தில் துன்புறும் ஊழியனை பற்றிய இயேசையாவினுடைய அந்த கவிதையானது நமக்கு வாசித்தளிக்கப்பட்டது. யாவே தெய்வம் பலருடைய துன்பங்களுக்கு தன்னுடைய உயிரையே அவர் கொடுக்கவிருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த பலியாகிற தலைமையை வெளிப்படுத்துகிறது இந்த 1வது வாசகம். பலியாகிற, தன்னை அர்ச்சனையாக்குகிற அந்த இயேசு ஆண்டவரது பலியை முன்னிறுத்தி தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் மக்களது பாவங்களுக்காக கடுவாயாக மாறப்போகிறார் என்கிற வசனங்கள்,
அதே போல அதுல தொடர்ந்து சொல்லப்படுகிறது, அவரே எல்லாருடைய சுமைகளையும் தாங்கிக் கொள்ளுகிறவராக இருக்கிற சுமை தாங்கியாக மாறப்போகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய சுமைகளை தூக்குவதற்கு நம்மால் முடியாது, உன்னப்படி என்னப்படி என்று சொல்லி நாம் போய்கொண்டிருக்கிற நிலையில அடுத்தவர் சுமைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ளுகிற சுமை தாங்கியாக தலைமை ஏற்கிறவர் இப்படி இருக்க போகிறார் என்று சொல்லி தன்னையே சுமைதாங்கியாக வெளிப்படுத்துகிறார். மேலும் இன்றைய நச்சுகிராம் பார்ப்பது போல அந்த சீடர்கள் கோபம் கொள்ளுகிறார்கள், என்ன இந்த ரெண்டு பேர் மட்டும் தானா, நாங்கள் எல்லோரும் கிடையாது என்று சொல்லி அத்தனை பேரும் தலைமைத்துவத்திற்காக இயங்குகிற பொழுது இயேசு ஆண்டவரோ அத்தனை பேரையும் அமைதிப்படுத்தி, இப்படி கிடையாது. ஆகவே தலைவனாக இருக்க விரும்புகிறவர்கள் நம்பர் டூ, நம்பர் த்ரீ, நம்பர் ஒன் என்று சொல்லி இப்படி ஆளாளுக்கு ஒரு மோகம் இருந்தாலும் அப்படிப்பட்ட இந்த ஒரு ஈர்ப்பில் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக அவர்கள் பதவி ஏற்பதற்கு அல்ல, இதோ நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் நான் தான் என்று சொல்கிறதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்காக என்று சொல்லி அவர் தலைமை ஏற்கிறவன் தொண்டு ஆற்றுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் தன்னுடைய தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். தலைமைத்துவத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் நாம் அத்தனை பேரும் அறிந்தது போல அந்த 12 பேரும் இந்த இரவு உணவில் அமர்ந்து கொண்டிருக்க இவரோ ஒரு ஊழியனுக்குரிய ஆடையை அணிந்து கொண்டு அவருடைய பாதங்களை கழுவினார் என்று சொல்லி அவர் எதை சொன்னாரோ அதை நிரூபித்து காட்டுகிறார். அதிலும் பெரிதாக இன்னைக்கு முடியும் முடியும் என்று சொல்லி நம்மால் கூட சொல்ல முடியும், நான் இந்த பதவி ஏற்றுக்கொண்டால் இன்னும் 100 பேருக்கு உதவி செய்ய முடியும், இந்த பதவி பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் இன்னும் 1000 பேருக்கு பணி செய்ய முடியும், இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு பணி செய்ய முடியும், நாட்டில் இருக்கிறவர்களுக்கு பணி செய்ய முடியும் என்றெல்லாம் ஆளாளுக்கு சொல்லலாம். ஆனால் அது வெறும் யோவானும் யாக்கோவும் சொன்ன வார்த்தைகளைப் போலத்தான் இருக்குமே தவிர என்னால் இயலும் உன்னால் இயலுமா என்று சொல்லி இயேசு ஆண்டவர் இன்றைக்கு சவால் விடுகிறாரே, அதுபோல இன்றைக்கு எது இயலும் என்று சொல்லி கேள்வி இருக்கிறது. இன்றைய நாளில் அகில உலக வறுமை ஒழிப்பு நாளாக இன்று ஐநா சொல்ல உலகத்தில் இந்த சிறப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. வறுமை தானாக போ என்றால் போய்விடுமா என்ன, அது வறுமை இவ்வளவு இருக்கிறதா சொல்லி கிலோ கணக்கில் சொல்ல முடியுமா என்ன. இன்றைக்கு இந்த கொரோனா பேரிடர் வந்ததும் வந்தது, இந்த 2 ஆண்டுகளாக மக்களிடையே உணவு பற்றாக்குறையும் உணவு இல்லாமையும் வறுமையிலே தள்ளப்பட்டிருக்கிற வறுமை கூட்டிற்குள் இருக்கிறவர்கள் நிறைய பேர் மாறிப்போனார்கள். 2 நாட்கள் செய்தித்தாள்களில் வந்து கொண்டிருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எத்தனை பேருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற பொழுது இன்றைக்கு இந்த சமூகம் தலைமைத்துவத்தை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிற சமூகம் இந்த வறுமை என்கிற பிரச்சனைக்கு என்ன பதில் வைத்திருக்கிறது? 2 வசனத்தில் அந்த தலைமைத்துவத்தை பற்றி சரியாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் சொல்லப்படுகிறது, அவர் எல்லாவித சோதனைகளுக்கும் தன்னையே உட்படுத்தி கொண்டவராக இருந்தார், மக்களிடையே தன்னையே அவர் சகோதரர் போல கரைத்து கொண்டார். Yes, immersed himself in the society, that's a sinful society. இந்த பாவப்பட்ட மானுடத்தோடு தன்னையே சகோதரர் என்று சொல்லி அவர் ஒன்றரை கலந்து மனிதனுடைய அத்துணை ஒழுவின்மையையும் சோதனைகளையும் தாங்கிக் கொண்டவராக அவர் தன்னையே கரைத்துக் கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட தலைமைத்துவம் இன்றைக்கு மனிதனுடைய பாடுகளிலும் மனிதனுடைய வேதனைகளிலும் மனிதனுடைய இந்த உயிர் வாழ்வதற்கான போராட்டத்திலும் இன்றைக்கு அவன் செத்துக்கொண்டிருக்கிற பொழுது இன்றைய உலகத்தில் திருச்சபையில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இப்படி மனித மேம்பாட்டிற்காக நம்மையே நாம் இழைக்கிற போது அல்லது நம்மையே நாம் கொடுக்கிற பொழுது பங்கேற்பாளர்களாக நாம் ஒவ்வொருவரும் பங்கேற்று இந்த நிலையை மாற்ற எத்தனைக்கிற பொழுது அங்கு நாம் எடுக்கிற முயற்சிகள் கடவுளுக்கு உகந்ததாக இருக்கிறது. ஆண்டவரே விரும்புகிற தலைமைத்துவ அந்த ஆசிரியரை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. இப்படி இருக்கிற பொழுது இன்றைக்கு பல பேர் சொல்லலாம் சீடத்துவம் என்பது ஏதோ இதே யாக்கோபு இன்றைக்கு எனக்கு நம்பர் 2 பொசிஷன் வேணும் என்று சொன்னாரே, அவர் ஸ்பெயினில் தன்னுடைய மறை போதகத்தில் உயிர் விடுகிறார். இன்றைக்கு எப்படி தோமையாருடைய கல்லறையில் இந்த பெரிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது போல ஸ்பெயினில் கம்போஸ்டலா என்கிற பகுதியில் அங்கு மறைசாட்சியம் அடைந்த இந்த யாக்கோபுக்கு பேராலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அப்படி மறைசாட்சியம் அடைந்த இரத்த குழிகளில் கலந்து கொண்ட இந்த யாக்கோபு நமக்கு முன்னுதாரணமாக இருப்பது போல் நிறைய பேர் சொல்லலாம் மறைக்காக உயிர்விட நான் தயாராக இருக்கிறேன், உயிர் கொடுக்க தயாராக இருக்கிறேன். சாது சுந்தர் சிங் என்று சொல்லுகிற அந்த இறையல் போதகர் இப்படி சொல்லுகிறார், உயிர் கொடுப்பது என்பது மிகவும் சுலபம், அது 1 மணி நேரத்தில் முடிந்து போய்விடுகிறது அல்லது 1 நிமிடத்தில் முடிந்து போய்விடுகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் சிலுவை சுமந்து கொண்டு நம்மை நாம் இழக்கிற அந்த ஒரு தியாகம் இருக்கிறது, அதுதான் சிடத்துவம்.
ஏசாண்டவர் அப்படிப்பட்ட சீடுத்துவத்தை தான் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஆகவே தலைமைத்துவ நிலையில் நாம் ஒவ்வொருவரும் தலைமை பொறுப்பு ஏற்கிற இந்த யோசனைகளில் இது பதவிக்கானது கிடையாது, சீடத்துவ வாழ்வுக்கானது. இயேசுனுடைய தலைமையை ஏற்று அவருடைய தலைமை பண்புகளை எல்லாம் நம்மளை வைத்துக்கொண்டு நாம் வாழுகிற பொழுது உண்மையிலேயே இயேசுவை வெளிப்படுத்துகிறோம், இயேசுவுக்கு சாட்சிகளாக நாம் மாறுகிறோம், இயேசுவையே பிரதிபலிக்கிறவர்களாக இந்த மண்ணிலே விளம்பருகிறோம். அத்தகைய ஆசிரமை இறைவன் இன்றைக்கு திருப்பையின் மூலமாக கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். பெற்று மகிழ்வோம், எழுந்து நிற்போம். நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிட்டு பாடுவோம். கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல்.